இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஸ்க்ரீனில் தெரிகிற கேள்விக்கு விடையைத்தான் இந்த வீடியோவில் செய்து காட்ட போகிறேன். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த கேள்வியினுடைய ஃபோட்டோவை. 2023-2024 எம்சிக்கு 42வதில் இப்படி ஒரு கொள்கலன், இந்த கொள்கலனோட உயரம் வந்து எச் உயரம், அதுக்குள்ள நீர் வந்து வை உயரத்துக்கு இருக்குது. அந்த கொள்கலனை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு உயர்வு ஒன்று தெரியுது. அந்த உயர்வின் அடிப்படையில் இந்த வை என்றது என்னவாக இருக்கும் என்றதான் இப்போதைய அந்த கேள்வியில் வந்த கேள்வி. ரைட், இப்போ இப்படி பார்க்கும்போது நாங்கள் ஒளிமுறிவு தோற்றப்பாடு பாடு ஒன்று இருக்குது. அந்த ஒளிமுறிவு தோற்றப்பாட்டு அடிப்படையில் உதாரணமாக ஒரு நீருக்குள்ளே ஒரு பொருள் இருக்குமாக இருந்தால், இந்த நீருக்குள்ளே இருக்கிற பொருளில் இருந்து தான் அந்த ஒளிக்கற்ற ஒன்று மேலே பார்வையாளருக்கு தெரிய வரும். அந்த அடிப்படையில் இப்படி ஒரு கதிர் ஒன்று இங்கே போகுமாக இருந்தால், இப்படி ஒரு கதிர் ஒன்று போகுமெண்டா, இது நீர், அப்போ இது அடர்ந்த ஊடகம், அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம், இது வழியாக இருக்கும். எப்பயுமே எங்களுக்கு தெரியும், அடர்ந்த ஊடகத்திலேருந்து ஐதான ஊடகத்துக்கு ஒளி செல்லுமாக இருந்தால் அது என்ன செய்யும், செவ்வண்ணை விளத்தித்தான் முறியும். இப்படி செவ்வண்ணை விளத்தி தான் முறியும். ஆகவே இந்த கதிர் இப்படி ஒரு உயரத்தில் தான் எங்களுக்கு போய் சந்திக்கும், தெரிய வரும். இப்படி தான் தெரியும் அது. இப்படி தெரியும்போது இது இவ்வளவும் வந்து எங்களுக்கு உண்மை நீளமாக இருக்கும், இது இவ்வளவும் வந்து எங்களுக்கு அதாவது தோற்ற நீளமாக இருக்கும். அப்போ உண்மை நீளம் இதை வந்து நாம் உதாரணமாக, இது உண்மை நீளம், இது தோற்ற நீளமாக இருக்கும். அப்போ இதிலிருந்து நாங்கள் ஒரு முடிவு ஒன்று எடுக்கலாம். எப்படின்னு சொன்னால், உண்மை நீளத்துக்கும் உண்மை நீளம், அதாவது உண்மை ஆழம் என்று சொல்லுவாங்க இதில் பொதுவாக, ஆழம் திண்கள் தோற்ற ஆழம் ஒரு விகித சமனாக இருக்கும். எதுக்குன்னு சொன்னால், அடர்ந்த ஊடகத்தினுடைய அதாவது ஒளி சென்று வர்ற ஊடகத்திலிருந்த முறிவுச்சிட்டிக்கு சமனாக இருக்கும். அதன் கருத்து என்னென்னு சொன்னால், இப்போ அதாவது முறிவுச்சுட்டி, அதாவது இப்போ இதிலிருந்து பார்க்கும்னு சொன்னால், நீரின் முறிவுச்சுட்டியின் கீழ் நீரின் முறிவு சுட்டியின் கீழ் வழியின் முறிவு சுட்டி. அப்போ இதில் நாங்கள் வழிய முறிவுச்சுட்டியை நாங்கள் ஒன்றெண்டு எடுக்கும்போது மொத்தமாக நீரின் முறிவுச்சுட்டிக்கு சமனாக வரும். அப்போ இந்த விடயத்தை நாங்கள் இஞ்சால் அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்போ உண்மை நீளமை இது இதனுடைய உண்மை நீளம் வந்து வை, தோற்ற நீளம் தான் இங்கே நாங்கள் கணிக்க வேண்டியிருக்கும். தோற்ற நீளம் வந்து வை ஹெச் மைனஸ் வையாக இருக்கும். ஏதோ இந்த நீளம் வந்து இதுக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதியில் தான் எங்களுக்கு தெரிய போகுது. ஆகவே ஹெச் மைனஸ் வை என்று இருக்கும்போது எவ்வளவுக்கு வை இருக்கும் என்றதில் நாங்கள் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அதன்படி ஹெச் மைனஸ் வை சமன், எங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம் முறிச்சுட்டி இங்கேருந்து கதிர் மேலே போகிறபடியால் மூண்டுங்கள் நாலுண்டு சொல்கிறோம். இது வந்து பார்த்தோம்னா, இது 4y சமன் இங்கால 3h மைனஸ் 3y என்று வரும். 3 இதில் வந்து 4 முடிச்சிட்டியை மாறி போட்டுட்டேன். இது 4, இது 3 பார்த்தோம்டா, இதில் 3y என்று வரும். இது 3y, இது 4h இங்கில் 4 4y, மொத்தமாக 7y சமன் 4h என்று வரும். பிறகு y சமன் 4 7h என்று வரும். அப்போ இது வந்து எங்களோட விடையில் எடுத்து பார்த்தோம்டா, விடைகளில் எங்களுக்கு 4வது விடையை தரக்கூடியதாக இருக்கும்.